ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் கூட இந்திய அணியின் துவக்க வீரராக வேறு யார் களமிறங்குவாங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் தொடங்குது. இதில் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்குது. இந்த போட்டிக்காக இந்திய அணியின் துவக்க வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவானில் பார்த்தீங்கன்னா தற்போது சிகர் தவானுக்கு முஸ்டக் அலி டிராஃபியில் விளையாடும் போது முட்டி பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக இளம் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் தற்போது மாற்று துவக்க ஆட்டக்காரராக அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அணியில் கே.எல். ராகுல் அவர்கள் இருக்கிற காரணத்தினால சிகர் தவான் அவர்கள் இடத்துல தற்போது துவக்க வீரராக கே.எல். ராகுல் தான் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் சஞ்சு சாம்சன் அணியில் எடுக்கப்பட்ட போதிலும் அவருக்கு வந்து ஒரு போட்டியில் கூட களமிறங்குவதற்கான வாய்ப்பு கொடுக்கவில்லை. இது வந்து பல பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கும் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு இந்திய அணியில் விளையாடுவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காது அனைவருக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் ரிஷப் பண்ட் அவர்கள் தொடர்ந்து சொதப்பிக் கொண்டிருக்கும் சமயத்திலும் அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இந்த சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் அவர்கள் முதல்ல தேர்வு செய்யப்படலை. ஆனால் தவான் அவர்கள் காயம் காரணத்தினால் வெளியேறிய பிறகு தான் இவருக்கு வந்து அணியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் தற்போது கே.எல். ராகுல் அவர்கள் மாற்று துவக்க ஆட்டக்காரராக இருக்கிற காரணத்தினால சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு துவக்க வீரராக களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சமீபத்தில் பேசிய சஞ்சு சாம்சன் அவர்களின் பயிற்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியில் துவக்க வீரராக களமிறங்கும் வாய்ப்பு வந்து கொடுக்க வேண்டும். அவங்க வந்து தொடர்ந்து உள்ளூர் போட்டியில் தன்னுடைய திறமையை நிரூபித்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் அவங்க ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு போட்டியிலேயே அதை வந்து திருத்தி கொண்டு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரர். அதுதான் வந்து அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அதனால் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் துவக்க வீரர்களாக கே.எல். ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் களமிறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த இடத்துல விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஜடேஜா போன்ற தொடர்ச்சியான பேட்ஸ்மேன்கள் இருப்பதன் காரணத்தினால சஞ்சு சாம்சனுக்கு இந்த தொடரிலையும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.